வணக்கம் என நேர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன். சிதம்பரத்துல இருந்து எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இல்ல அப்படின்னா கூட வக்ரமாக இருக்கும் இந்த குரு பயிற்சியில இருந்து அட்டகாசமா அற்புதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க. குரு வக்ர பயிற்சி அப்படின்றது அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி முதல் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ர நிலையிலேயே பயணம் செய்யறாரு. இந்த காலகட்டத்துல 5 ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்க போதுங்க. சரி வாங்க, நாம இப்ப விஷயத்துக்கு போவோம். எதனால 5 ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமா இருக்கும் அப்படின்னு சொன்ன அப்படின்னாக்கா, எப்பயுமே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் புனிதப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அடிப்படையில அவருடைய பார்வை 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல படும் பொழுது அட்டகாசமான அற்புதமான பலன்களை அள்ளி தெளிச்சு விடுவார் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய அடிப்படையில தான் 5 ராசிக்காரர்கள் அட்டகாசமா இருக்கும் நான் சொன்னேன். இந்த குரு பயிற்சியில் பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வக்ரமாக போகும் குரு பகவான் கொடுக்க போறாரு. இதுவரைக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கிள்ளி கொடுத்தவங்க கூட இனிமே அள்ளி கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் சுகஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் அதாவது 4ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் பாக்கியத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியையும் 3ஆவது இடத்தையும் 5ஆவது இடத்தையும் பார்வை செய்யறாரு. 9ஆவது இடமான சுக்கர பகவானின் வீடான ரிஷப ராசியில குரு பகவான் வக்ரமா இருக்கிறது. இருக்கிற 12 ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்கு தரமான சிறப்பான அதிரடி சரவடியான முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் பிரச்சனைகள் கொடுத்திருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்தும் விடுபட இந்த காலகட்டத்துல முடியும். இந்த குரு பயிற்சியில இருந்து பணம் வரதா இருக்கட்டும், பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும், மனசுல சந்தோஷமா இருக்கட்டும், நிம்மதியா இருக்கட்டும், கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க. புதுசா ஒரு உற்சாகம் பிறக்கும். நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரியே வெற்றிகரமா செய்து முடிக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரைக்கும் தட்டி போன தள்ளி போன கிடைக்காமல் போன அனைத்து விஷயங்களையும் கிடைக்கும். உங்களுடைய அன்றாட தேவைகளை நீங்க பக்கவா பூர்த்தி செஞ்சுப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க சொந்த வாழ்க்கையிலயா இருக்கட்டும், நண்பர்கள் வட்டாரத்திலயா இருக்கட்டும், வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், தொழில் செய்யற இடத்துலயா இருக்கட்டும், ஒரு சில பின்னடைவுகள் நீங்க தோக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். தோத்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தும் இருக்கலாம். ஆனா அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு நேர்மறையா பாசிட்டிவா மாறப்போது. நீங்க ஜெயிக்க போறீங்க. ருணரோக சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய உடல் நலன், நோய், எதிரிகள், கடன் இந்த விஷயங்கள்ல இருந்த எல்லாம் உங்களை குரு பகவான் பாதுகாக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால உடல்நல பாதிப்புல இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல சரியாகும். மார்ச் மாசத்துக்கு அப்புறமா உங்களுக்கு கெண்டக சனி பகவானாக வரப்போறாரு. பொதுவாவே சனி பகவான் ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நல்ல விஷயத்தை நல்லா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். கெண்டகஸ்தானம் அப்படின்றது பயப்புற மாதிரி இடம் கிடையாது. இடம் மாற்றத்தை கொடுப்பாரு. வேலை செய்யறதா இருக்கட்டும், வீட்டுல இருக்கிறதா இருக்கட்டும், இடம் மாறுவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுப்பாரு. அந்த வாய்ப்புகளை புடிச்சுக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை ஜம்முன் இருக்கும். அதெல்லாம் முடியாதுப்பா, நான் இந்த கம்பெனில அப்படியே உட்காந்துக்க போறேன், இருக்கிற மாதிரி அப்படியே ஜாலியா இருக்க போறேன், புதுசா எதுவும் கத்துக்க போறது இல்ல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டம். முக்கியமா இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுடைய சோகத்தை துரத்தி யோகத்தை கொடுக்கும் ஒரு குரு பயிற்சி. ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில விரக்தியில எதுவுமே வேணாண்டா சன்னியாசமா போயிலான்னு சொல்லிட்டு போனவனுக்கு கூட 9ஆவது இடத்துல குரு பகவான் இருந்தாங்க அப்படின்னாக்கா அடிச்சுதா ஜாக்பாட்டு அப்படின்ற மாதிரி அடி மட்டத்துல இருக்கிறவன கூட அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு கோபுர உச்சில வச்சு காரு பங்களா மாட மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு வசதி வாய்ப்போட இருக்க வைப்பாரு. அந்த காலகட்டம் உங்களுக்கு இப்ப நடக்குது, அதுவும் வக்ரமா நடக்குது. தெய்வத்தின் அருளால் எல்லா காரியத்திலுமே எளிதில் வெற்றி பெற முடியும். உங்களுடைய வருமானம் தானா உயருங்க. இதுவரைக்கும் நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கூட ப்ரமோஷனோ இன்கிரிமெண்டோ கிடைச்சிருக்காதான. இப்போ எதிர்பார்க்காத நேரத்துல இந்த ராஜா வாங்கிக்கோங்க, இந்த மா எடுத்துக்கோங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். அது 2025 ஆரம்பத்துல நடக்கலாம். நீங்க நல்லா வாழ போறீங்க. அதனால உங்ககிட்ட இருந்து விலகி போன சொந்தங்கள் கூட மீண்டும் உங்களுடன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
சொந்த மட்டும் இல்ல நண்பர்களா இருக்கட்டும், உங்களை விட்டு பிரிந்த உறவுகளா இருக்கட்டும், மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்துல மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாற்றத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் நடக்கும். உங்களுடைய ராசியை முன்னேற்றதற்கு முக்கியமான இடத்தை எல்லாத்தையுமே பக்கவா வக்ரமாக குரு பகவான் பாக்குறாரு. இப்போ குரு இருக்கும் இடமும் சூப்பர், பார்க்கும் இடமும் பரவசம் அப்படின்ற மாதிரி தான பலம், பார்வை பலம், சனி பகவானின் பலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தேவையான எல்லா நல்ல இடங்களையும் பாக்குறாருங்க. ஏன்னா குரு பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதி, ஜென்மாதிபதி, சுகாதிபதி, உங்களுக்கு கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லலாம். அவர் இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ஏகப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எதெல்லாம் சாதகமா இல்ல, என்னடா இது இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு, வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னு இருந்தவங்களுக்கு படார்னு டாப் கியர போட்டு உட்ரா வண்டிய அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஸ்பீடா போக போகுது. கிடைக்காத பல விஷயங்கள் ஒண்ணு ஒன்னா டப்பு டப்புன்னு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவானுடைய சிறப்பு பார்வை உங்களுடைய தனஸ்தானத்து மேல விழுறதால பொருளாதார நிலையில இருந்த எல்லா பிரச்சனைகளும் படிப்படியா குறையும். வாங்கின கடன்களை இந்த காலகட்டத்தில் அடைப்பீங்க. ஏன்னா கடன் தொல்லை நிறைய பேருக்கு இருந்திருக்கு, அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன்கள் குறைய ஆரம்பிக்கும், மனசுல நிம்மதி பெருக ஆரம்பிக்கும். கடன் குறைவது மட்டும் இல்லாம சேமிப்பும் கொஞ்சம் உயர ஆரம்பிக்கும். முக்கியமா இதுவரைக்கும் உங்களுடைய வேலையில இருந்த கஷ்டங்கள், ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம வேலையை முடிச்சோம் அப்படின்னாக்கா ஒரு சக்சஸ் கிடைக்கும், அதனால ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு இல்லாத ஒரு சூழ்நிலை, இதனாலேயே நம்ம செய்யற வேலையில கூட ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாம ஒரு ஈடுபாடு இல்லாம செஞ்சிருப்போம். ஆனா இந்த காலகட்டத்துல உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதை செஞ்சோம் அப்படின்னாக்க இது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்லனா கூட கடினமா நீங்க உழைச்சிங்க அப்படின்னாக்கா இந்த ஜனவரி பிப்ரவரியிலேயே உங்களுக்கான முன்னேற்றம் இருக்கும். அது ப்ரமோஷனா இருக்கலாம், இன்கிரிமெண்டா இருக்கலாம், ஒரு அவார்டு ரிவார்டா இருக்கலாம், டிரான்ஸ்பரா இருக்கலாம், புது ப்ராஜெக்டுக்கு உங்களை ஒரு முக்கிய நபரா இணைக்கிறதா இருக்கலாம். சூப்பரா இருக்க போதுங்க. ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிற இடமும் சரி பாக்குற இடமும் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்கறது பொருளாதாரம் இருக்கிறதுலயே ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னாக்கா வேலை எப்ப கிடைக்கும், திருமணம் எப்ப நடக்கும், குழந்தை எப்ப பிறக்கும், தொழில் எப்ப ஆரம்பிக்கலாம், இவைதான். இது எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த குரு பகவானின் வக்ர பயிற்சி உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுத்து பாசிட்டிவிட்டியை கொடுத்து உங்களை சாதிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானுடைய பார்வை 2, 5, 7, 9 ஆகிய இடங்கள்ல படுறது ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்கா நடந்துகிட்டே இருக்குங்க. நல்ல வேலை கிடைக்கும், சிலருக்கு வேலையில இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும். ஒரு சிலர்லாம் ரொம்ப வருஷமாவே ஏதாவது ஒரு இடம் வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு சின்னதா ஒரு வீடாவது வாங்கணும், ஒரு அபார்ட்மெண்ட்லயாவது வீடு வாங்கணும் நினைப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குங்க. ஒரு சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு புதுசா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த தொழில் சிறப்பா தெரியுதோ 100% ஷியூரா இருக்கிறாங்களோ அந்த தொழில் அந்த வியாபாரத்தை தொட்டாங்க அப்படின்னாக்கா அச
பணமும் கட்டி நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த காலகட்டத்துல வெளிநாடு போயிட்டு வேலை செய்யறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு ராகு திசை நடக்குது, ராகு புத்தி நடக்குது, இல்ல குரு திசை குரு புத்தி நடக்குது அப்படின்னாக்கா இது 200% கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த டிரான்ஸ்பர் விஷயத்துல பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. வீடு, நிலம், மனை, பொன் பொருள், ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, இது எல்லாத்துக்குமே குரு பகவான் பயங்கர சப்போர்ட்டா இருக்காரு. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. இல்லத்தரசிகள் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தொடங்கி அதன் மூலமா சாதிப்பாங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நிம்மதியா மனசை வச்சுக்குங்க, அது போதுங்க. உங்களுடைய ராசிக்கு தேவையான இடங்களை குரு பகவான் பார்க்கிறது மிக சிறந்த விசேஷம் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா இந்த எல்லா இடமுமே ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு, லாபங்களை குவிக்கிறதுக்கு, பொன் பொருள் ஆடை ஆபரணங்களை வாங்கறதுக்கு, இடம் மனை நிலம் வாங்கறதுக்கு, சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மிகவும் சிறந்த இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட இடத்துல எல்லாம் குரு பகவானுடைய பார்வை பதியறது அதிரடி சரவெடி 100% கேரண்டி அப்படின்னு சொல்லாங்க. இதுவரைக்கும் நீங்க பல வருடங்களாக கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நல்ல வேலை, தொழில் வளர்ச்சி, ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட், படித்த படிப்பு கேட்ட வேலை, பிடித்த நல்ல வருமானம் வரும் இடத்துக்கு டிரான்ஸ்பர் அப்படின்னு நீங்க இது நாள் வரை எதுக்கெல்லாம் வெயிட் பண்ணீங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் டப்பு 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 நடக்க ஆரம்பிக்குங்க. நடந்தே தீரும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. முக்கியமா கடந்த காலகட்டத்தில் ருண ரோக சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய கடன் நோய் எதிரிகள் இந்த விஷயத்தால ஏகப்பட்ட பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த பெயர்ச்சியில இருந்து திருமணம், கூட்டு தொழில், வாழ்க்கை துணை, வெளிநாட்டு வாழ்க்கை, காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் ஸ்தானத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி அவருங்க. அதனால குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுப காரியங்கள் நடந்தே தீருங்க. அது கல்யாணமா இருக்கட்டும், நிச்சயதார்த்தமா இருக்கட்டும், குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும், வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதா இருக்கட்டும், 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட சுப மங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க. கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும். என்னதான் வேதனையில இருந்தா கூட உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்துல குரு பகவானால பூர்த்தி ஆகுங்க. ஏன்னா குரு கொடுக்க எவர் தடுப்பார். அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து சார்ந்த சிக்கல்கள் நீங்கி சொத்து அவர்களுடைய கைக்கு வந்தே தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்களுடைய உத்தியோகத்துல உயர்வும் வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தொழில நீங்க வேலை செய்யற இடத்துல மேன்மையும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க பாக்குற வேலையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் பெற்றோருடைய உடல்நிலை சீராகும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்குள்ள ஆன்மீகத்துல நாட்டத்தை அதிகரிக்க வைக்கும். தெய்வ தரிசனம், மகான்களின் அருள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ப்ரமோஷன் இந்த காலகட்டத்தில் சம்பள உயர்வுடன் பதவி உயர்வும் கிடைக்கும். அது உங்களுக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் எவ்வளவு வருஷம் தப்பா வேலை செய்யறது, நம்ம பாட்டுக்கு வேலை செய்யறோம், சம்பளம் தம்மாத்துண்டு கொடுக்கறாங்க, நம்ம செய்யற வேலையில எக்கச்சக்க லாபத்தை ஓனரோ நம்மளோட சூப்பர்வைசரோ எடுத்துக்கிறாங்க. பேசாம நம்மளே ஒரு தொழில் ஆரம்பிச்சா என்ன, நம்மளுக்கு தான் இந்த விஷயம் நல்லாவே தெரியுது, பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. பண்ணலாம், பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சோண்டு இன்வெஸ்ட் பண்றது, இல்லனா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்னலாம் பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறது, இல்ல கவர்மெண்ட்ல கொடுக்குற மானியத்துல என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறது, இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் நியூ இயருக்கு போட்ட வீடியோல இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட்ல எந்த அளவுக்கு மக்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க, எதெல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அதன் மூலம் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. நம்மளுக்கும் போன் பண்ணி சொன்னாங்க, இப்ப நான் நல்லா இருக்கேன், ஓரளவுக்கு வருமானம் வருது, கவர்மெண்ட் எனக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு, எங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னாக்கா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிய சிறு குறு தொழில் முனைவருக்கான அலுவலகம் இருக்கு, அங்க போயிட்டு கேளுங்க, அவங்க கொடுக்கிற ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கட்டாயமாக உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்துல லாபம் கட்டாயமா அதிகமா இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை குரு பகவானின் பார்வையால அடியோட மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமே இல்ல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு.
பொதுவாக குரு பகவான் எப்பலாம் சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துல அமர்றாரோ அந்த காலகட்டத்துல நீங்க இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை இந்த காலகட்டத்துல சும்மா அசால்ட்டா செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். உங்களுடைய குடும்பத்துல பொருளாதார நிலைய முன்னேற்ற உதவும், உயர்வடைய வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடு மனை வாங்கும் யோகம் அமோகமா இருக்குங்க. இந்த ஆராய்ச்சி செய்யறது, இந்த போட்டி போறது, இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல உங்களுடைய திறமை மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். கூடவே நல்லவர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் நீங்க பெற முடியும், அதை நல்லா வளர்த்துக்க முடியும். அவர்களும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கடன் வாங்குறதோ கொடுக்கறதோ வேண்டாம். உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னாக்கா ஃப்ரீயா வேணா கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கற பணம் திரும்பி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கடன் வாங்கும் போது கடன் வாங்கினவங்க நடையா நடப்பாங்க. கடன் கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்த நம்ம தான் நடையா நடக்கணும். நடந்து நம்மளுடைய செருப்பு தான் தேயுமே தவிர கொடுத்த பணம் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால பார்த்து உசாரா இருங்க. உத்தியோகத்துல வேலை பளு அதிகரிக்கும். அதன் மூலமா நீங்க என்ன வேலை செய்யறீங்க, முன்னாடி வந்து என்னுடைய ஒரு சிலர் சொத்துக்கள் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. வீடு, நிலம், மனை, வண்டி, வாகனம், பொன் பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை, சின்னதா ஒரு விழா மாதிரி வீடு வாங்குறது, ஒரு அபார்ட்மெண்ட்லயாவது ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய முயற்சிகள், நீங்க ட்ரை பண்ணது எதுவுமே சரியா நடக்கல, என்னடா இது எவ்வளவு முட்டி மோதி பாக்குறோம், எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, குரு பகவானுக்கு கேட்டுச்சீங்க. அவர் வக்ரமாக ரிவர்ஸ் ரீட்ரோகேட்ல போகும் பொழுது கட்டாயமாக உங்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துட்டு போவாரு. முக்கியமா யாரெல்லாம் கஷ்டத்துல இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் குரு பகவான் வக்ரமாக வரும் பொழுது நிம்மதி பெருமூசை விட்டுக்கலாம், ஏகப்பட்ட சந்தோஷத்தை பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கூடவே உங்களுக்கு உதவி செய்ய பலர் முன் வருவாங்க. எப்படா குரு பார்வை வரும், நிறைய விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்கே அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்க போட்டுக்குங்க ஒரு டிக் மார்க். வீடு வாங்கணும், மனை வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைச்ச இந்த காலகட்டம் அட்டகாசமா அருமையா இருக்குங்க. இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், நம்மளுக்கு ஏதோ ப்ரமோஷனோ இன்கிரிமெண்டோ அவார்டோ ரிவார்டோ இல்ல புடிச்ச இடத்துக்கு புடிச்ச ப்ராஜெக்டுக்கு டிரான்ஸ்பரோ கிடைக்கலையே, நம்மளை விட அவன் மொக்கையா தான் வேலை செய்வாங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, எப்படி என்னதான் நடக்குது இங்க, என்னதான் நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நிறைய நேரம் புலம்பி தீத்திருப்பீங்க. ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு காலகட்டங்கள். நல்லா வேலை செஞ்சாலும் அது மத்தவங்க உங்களுடைய உயர் அதிகாரிகள் கவனிக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ அப்படி கிடையாதுங்க. நீங்க சின்னதா வேலை செஞ்சாலும் அது அவர்களுடைய கவனத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலமா உங்களுடைய வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர். அறிவியல், ஜோதிடம், கடவுள், இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.
இதை நீங்க பாருங்க, கண்டு மகிழுங்க, பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்குங்க, வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.